வணக்கம் அன்பு தோழர்களே. காலா படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்போ ரஜினி நீண்ட ஒரு உரையாடலை கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட 30 நிமிடம் பேசின ரஜினி அந்த படத்தோட கதை பற்றி சில நிமிடங்கள் மட்டுமே பேசினார். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதே ரொம்ப தர்மசங்கரமான விஷயம். என்னென்னா, ரசிகர்கள் அனைவரும் கதைக்காக காத்திருப்பாங்க, ஆனால் கதையை பற்றி யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தர்மசங்கரமான நிலை தான் இது. ஆனாலும் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இந்த கதையை உருவாக்குறதுக்காக நானும் ரஞ்சித் அவர்களும் கஷ்டப்பட்டோம். ரஞ்சித் அங்கேயே போய் தங்கிட்டு வந்து ஒரு முழு கதையை சொன்னார். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 800 ஏக்கர் இடம் கொண்ட ஒரு சேரி பகுதி தாராவி. அதில் கிட்டத்தட்ட 80% தமிழ் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பின்னர் ஏற்பட்ட பிரச்சனைகளால் அது 60-50% குறைஞ்சாலும் இன்னமும் நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை முறை ரொம்பவே வித்தியாசமானது. எப்படி முந்தைய படமான கபாலில் மலேசிய தமிழ் மக்களோட வாழ்க்கையை பார்த்தோமோ, அதே போல் இந்த மும்பை தமிழ் மக்களோட வாழ்க்கையும் ரொம்ப வித்தியாசமானது, சுவாரஸ்யமானது. அதை இந்த படமாக நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ரஜினி என்ன சொன்னாராம், கபாலி உங்கள் படமாக வந்து சூப்பராக வந்துருச்சுங்க, ஆனால் இந்த காலா ஏன் படமாக இருக்கணும், மக்களோட படமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த படம் தாறுமாறாக மக்களோட படமாகவே வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்கார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு படம் ரிலீஸ் ஆனதாங்க தெரியும். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.